நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜோதி ஜெயிக்கணும்னு சாமி கிட்ட வேண்டாதம்மா. கீமம்மா அப்படி சொல்றீங்க? அவ ஜெயிக்கணும்னு நினைக்கிறது பிசினஸ்ல மட்டும் இல்லம்மா, கார்த்திகோட கொலை வழக்குலயும் தான். அவ ஜெயிச்சா வாழ்க்கையில் நீ தோத்துருவம்மா. இந்த ஜெயிக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலயுமே இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆக்சுவலி இந்த பிரசன்டேஷனை ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த டீல் எப்படியாவது நமக்கு கிடைச்சாகணும்னு நான் நினைச்சேன். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது, இதெல்லாம் நடக்குமா வொர்க் அவுட் ஆகுமான்னு. ஆனா சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது, அதுக்கு நான் உங்களுக்கும் நன்றி சொல்லணும். இதுல நான் என்னங்க செஞ்சேன்? ஆமா, இவன் என்ன செஞ்சாரு? யோ, இனிய செவத்துக்குள்ள இருந்து வர நரசிம்மம் மாதிரி தூணில இருப்ப தூரும்பலி இருப்ப தேவைப்படும் போது குழந்தைகிட்டு வருவேன். நீ? ஆமா, நரசிம்ம சிங்கம் வீட்ல நம்மள கண்டால இது அப்படியா? நீ என்ன நினைச்ச? உன் வைஃப் பாக்கணும்னு ஆசையா இருக்கு. என்னது? ஏய், சும்மா இந்த சும்மா உம்மாலாம் ஏங்கிட்ட வேண்டாம். அவ இத சிங்கத்தை தவிர வேற எந்த முகத்தையும் பார்க்க விரும்ப மாட்டா. சரிப்பா, நான் வேணா ஹெல்மெட் மாட்டிட்டு வரேன். அவ பச்சை குழந்தை, ஹெல்மெட்லாம் பார்த்தா பயந்துருவா. உங்க வைஃப பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. உங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போங்களே. அதான் வேண்டாம் நேரடியா சொல்லிட்டேனே. என்னங்க சேகர், நாங்களே வாய் திறந்து கேக்குறோம். வாய் திறந்து கேட்டாலும் சரி, வாய் தவறி கேட்டாலும் சரி, யாரையும் வீட்டுக்கு கூட்டு போறதா இல்ல. ஒரு தடவை யோசிப்பா. நான் யோசிக்கிட்டு இருக்கட்டும். நீங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு நீங்க அதான் மறந்துட்டீங்க. சலோ கூப்பிடுறா. ஹலோ சலோ. சரிங்க, எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொன்னீங்க? அந்த பிரசன்டேஷன்ல நீங்க சொன்ன விஷயங்கள் எவ்வளவு சேர்த்திருந்தேன் தெரியாத மாதிரியே கேக்குறீங்க. அது மட்டும் இல்ல, அந்த பிரசன்டேஷன் டைம்ல நீங்க ரொம்ப அழகா பேசுனீங்க. நான் பேசியிருந்தாலும் அவ்வளவு அழகா பேசிருக்க முடியாது. என்ன அப்படி பாக்குறீங்க? இப்ப பேசுனது நீங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, நான் தான் பேசுறேன், அதுல என்ன சந்தேகம்? நீங்க ஃபர்ஸ்ட் டைமா என்கிட்ட சிரிச்சு அப்ரிசியேட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐ அம் வெரி சாரி உங்களை ஹர்ட் பண்ணி பேசினதுக்காக. இந்த மன்னிப்பெல்லாம் விடுங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? என்ன? நீங்க எவ்வளவு கோபமா பேசினாலும் எனக்கு கோபம் வந்ததே இல்ல. அது போக சீரியஸா இருக்கிற உங்களை சிரிக்க வச்சு உங்க முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பார்த்துட்டேங்க. தேங்க்யூ கார்த்திக். உண்மையிலேயே நான் மனப்பூர்வமா சிரிச்சு ரொம்ப நாளாச்சு. Thank you so much. Let us be friends. Yeah, friends. Everything okay then? Yeah, he is all right. Health condition is stable. Improvement kaga try pannit irukom. Neethe vida iniki better ave irukkaru. Konjam visitors vandu paakradha korachukonga. Yena velila irundhu varavangalala infection aayidum. I'll take care of it, doctor. Okay. Evi doctors mudhu kettiyama. Prabhu neethoda better irukka. நீங்களா சொல்லுங்க டாக்டர், சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்க மாட்டேங்கிறான். ஏமா, உன்னை ரொம்ப போல்டான பொண்ணுன்னு நினைச்சேன், இவ்வளவு சென்சிட்டிவா இருக்கிய. நான் வந்து சயின்ஸ் படிச்ச டாக்டரா இருந்தாலும் இந்தியன் தானே. நம்ம ஊர்க்காரங்களுக்குலாம் இருக்கிற கடவுள் பக்தி எனக்கும் இருக்கு. நாம என்னெல்லாம் பாசிட்டிவா நடக்கணும்னு விரும்புறோமோ அதோட வைப்ரேஷனை கடவுள் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவாரு. ஸோ பி பாசிட்டிவ், தைரியமா இருங்க. 3:00 வருவேன், அப்ப பாக்கலாம். நீ தைரியமா இருக்கன்னு இவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட சொல்லணும். சரியா? வர. தேங்க் யூ டாக்டர். ரேவதி, இப்ப வாதி என் பேச்ச கேட்கலாம்ல? என்னத்த? ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போலாம்ல? நீங்களே இங்க இருக்கீங்க இல்லாத, அங்க போய் நான் என்ன செய்ய? அவாய்ட் பண்றதுக்கு பதில ரெடியா வச்சிருக்கேன். அப்படியெல்லாம் இல்லாத. வேற எப்படி? எனக்கு மட்டும் வேற எந்த ஆசையும் இருக்காதா? உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம், நல்லபடியா சாப்பாடு ஆக்கி போடணும், உன்னை சிரிக்க வைக்கணும்னு எனக்கு எந்த ஆசையும் இருக்காதா? இப்ப மட்டும் என்ன அத்தை, என்ன சந்தோஷமா தானே வச்சிருக்கீங்க? நீங்க தான் வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வரீங்க, நான் வருத்தப்பட்ட ஆறுதல் சொல்றீங்க, இப்படி எல்லாத்தையும் நீங்க தானே பாத்துக்கிறீங்க. அது வேற. ஒரு தடவை நீ வீட்டுக்கு வந்துட்டு போனீன்னா அதுல கிடைக்கிற சந்தோஷமே வேற. பிளீஸ் ரேவதி, வா வீட்டுக்கு போயிட்டு வரலாம்.
என்ன மன்னிச்சிருங்க அத்தை, எனக்கு சங்கடமா இருக்கு. உன் வீட்டுக்கு வரத்துக்கு உனக்கு என்னமா சங்கடம்? நீங்க என்னங்க பேசாம அமைதியா இருக்கீங்க? நீங்களாவது ரேவதிக்கு சொல்லலாம்ல. ரேவதி என்னோட மருமகள் மக. அவளுக்கு எதிராக எதுவும் சொல்லவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன். அந்த வீட்டுக்கு அவள் போறதும் போகாம இருக்கிறதும் அவளோட இஷ்டம். அப்போ எனக்காக பேச மாட்டீங்களா? இங்க பாரபி, நம்ம ஒருத்தர் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கலாம், அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுமே தவிர பிரச்சனை ஆகக்கூடாது. ரேவதியை கம்பல் பண்ணாத. வீட்டுக்கு போகலாம். நிஜமாவா? உடனே போலாம். பாத்தீங்களா, என்னவோ சொன்னீங்களே. நாங்க கிளம்புறோம், நீங்க பிரபு பாத்துக்கோங்க. ஓகே மேடம். வா ரேவதி. நான் தன்னந்தனி கடு ராஜா. வந்துட்டீங்களா? நான் தான் வேண்டான்னு சொன்னேன். யார் அட்ரஸ் கொடுத்தது? டிரைவருக்கு தெரியாதா என்ன? முதல்ல அவனை வேலை விட்டு தூக்கணும். கையில என்ன கரண்டி? வீட்டுல சமையல். அது எப்பயாவது போர் அடிக்கும் போது. உங்களுக்கு வீட்டுக்கு வந்தாலே போர் அடிக்கும் போல. டீடைல் தேவையா? இப்பா உள்ள வர சொல்ல மாட்டீங்களா? அதான் வந்துட்டீங்களா? ஐ மீன் உட்கார சொல்ல மாட்டீங்களான்னு. வாங்க. ஆமா, எங்க உங்க ஒய்ஃப காணோம்? தூங்கிட்டு இருக்கா. எழுப்புங்க. சிங்கத்தை எழுப்ப முடியாது. நீங்க சிங்கம்னு சொன்னீங்க? அது கெஸ்ட் ஹவுஸ்ல. சரி சரி, வர சொல்லுங்க. வர சொல்லித்தான் ஆகணுமா? உங்க வைஃப் பேர் என்ன? சலோ. என்னடா சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஜோதி ஜோதி ஜோதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது, போய் காஃபி கொண்டு வா. 2 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் போ. ஏன் நீ கல்யாணத்துக்கு சொல்லல? அத விரி, அது ஒரு விபத்து. அந்த கர்மத்தை பத்தி ஏன் இப்ப பேசிட்டு இருக்க? பாவம் டி சேகர், அது கிடக்குது விடுப்பா. அப்புறம் எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. ஆமாடி, இந்தாங்க. தேங்க் யூ. சொல்ல உனக்கு எனக்கு வேண்டாம். சொல்ல எனக்காக சொல்ல போடும் இங்க. இந்த கப்பு தட்டுக்கு விழுந்தா என்ன சுக்குனர் ஆகியிருப்பா. சேகர், உங்கள் விஜய் ரேவதி.
வாமா, ரொம்ப சந்தோஷம். நீ வந்திருக்கிறத என்னால் நம்பவே முடியல. நீ இந்த வீட்டு வாசப்படியை மிதிப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நேத்திலிருந்து வீட்டுக்கு வா வான்னு கூப்பிட்டுட்டே இருந்தேன். இப்பதான் உங்க மருமக கொஞ்சம் கருணை காட்டியிருக்கா. எப்படி இருந்தா என்ன, ரேவதி வீட்டுக்கு வந்துட்டா, ரொம்ப சந்தோஷம். ஏன் நீ நின்றுட்டே இருக்கிற, வந்து உக்காருவா. இந்த மாடிக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. என்ன ரேவதி இப்படி சொல்லிட்டீங்க? அந்த ஸ்தானத்திலே வச்சிருக்கேன். You are more than my sister, you know. உங்களுக்கு தெரியாத ரகசியங்கள் எங்கிட்ட ஏதாவது இருக்கா? திரும்பவும் நான் சந்தோஷமா இருக்கேன்னா அது காரணம் நீங்களும் நீங்க சொன்ன வார்த்தைகளும் தானே. என்ன புகழ்றதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. என்ன கேள்வி? மாற்றத்துக்கு என்ன காரணம்? அது வந்து நானே சொல்லணும்னு நினைச்சேன். இங்க பாருடா வெக்கம் நடக்கும் கார்த்திக். நாம எதிர்பார்க்காதப்பதான் நல்லது நடக்கும். உங்களை இந்த மாதிரி பார்க்கதான் வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்டாங்க. அந்த பொண்ணால அதை நடந்துச்சுன்னா உண்மையிலேயே அவளை பாராட்டியே தீரணும். வாழ்க அனாமிகா. அப்புறம் அவங்களுக்காக என்ன கிஃப்ட் வாங்கிட்டு போறீங்க? கிஃப்டா? என்ன கார்த்திக், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போறீங்க, ஏதாவது வாங்கிட்டு போணும்ல? ஒரு கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு போவோம். சூப்பர். என்ன ஸ்வீட் வாங்க போறீங்க? அந்த பொண்ணுக்கு தமிழ் பண்பாடு கொஞ்சம் அதிகங்க, அதனால ஒரு கிலோ அதிரசம் வாங்கிட்டு போறேன். ஏ 10 கிலோ வாங்கிட்டு போங்களே. இப்போ அந்த பொண்ணு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா மீதி 9 கிலோ அது வரைக்கும் தின்னுட்டு உட்காரலாம்ல. என்னங்க கிண்டல் பண்றீங்க? வேற என்ன பண்றது, நீங்க எல்லாம் லண்டன்ல படிச்சீங்கன்னு சொன்னா சிரிப்பாங்க. அப்போ தாஜ்மஹால் வாங்கிட்டு போவா? ஐயோ, ஒரு சினிமா பீஸா இருக்கீங்களே, அதெல்லாம் வேண்டாம். சிம்பிளா ஒரு ரோஜா பூ வாங்கிட்டு போங்க. இத முதல்லயே சொல்ல வேண்டியது தானே. நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்காக எப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இனிமே ஏதாவது செய்யறதா இருந்தா சொல்லிட்டு செய்யுங்க. அந்த பொண்ண மீட் பண்ணும்போது என்ன பேச போறோன்னு குழப்பமா இருக்குங்க. நீங்களும் கூட வாங்களே. இத்தனை நாள் போன்ல பேசும்போது நான் பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்துதான் பேசுனீங்களா? அதெல்லாம் கரெக்டா பேசுவீங்க, போயிட்டு வாங்க. இல்ல நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். வர இப்ப இல்ல, முதல்ல நீங்க போய் அந்த பொண்ண பார்த்து எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுட்டு வாங்க. அப்புறமா கல்யாண விஷயம் பேசும்போது நான் வரேன். சரிங்க. எத்தனை மணிக்கு மீட் பண்ண போறீங்க? 2:00. ஆல் தி பெஸ்ட். என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட பேசவே எனக்கு விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு போறீங்களா? கார்த்திக், தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இத்தனை நாளா தெரியாம இருந்தது, இப்பதான் புரிஞ்சது. நீங்க யாரு என்ன? நான் எதுவுமே கெட்டதை நினைச்சு செய்யல, நல்லதை நினைச்சுதான் செஞ்சேன். அம்மா, நல்லதை நினைச்சுதான் செஞ்சீங்க, ஆனா எங்களுக்கு இல்ல உங்களுக்கு.
தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. அப்படிதான் பேசுவேன். இப்ப என்ன உங்க வேஷம் கலைஞ்சு போச்சுன்னு நாடகத்தை வேற மாதிரி ஆரம்பிக்கிறீங்களா? இத்தனை நாளா எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்சீங்க, நீங்க யாரு என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல, அதனால இப்ப சீனை வேற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அப்படிதானே? அப்படி இல்ல, இப்ப இருக்க சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கே தெரியும். ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சு போய் ஜோதியும் அத்தையும் மாமாவும் வெறுக்கிறாங்க. ஏற்கனவே என் விஷயத்தால மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த குடும்பனாலே அவங்களுக்கு ஆக மறந்தது. அப்புறம் ஜோதிய நிரந்தரமா பிரிஞ்சிருவாங்க. நான் படுற கஷ்டம் அவ படக்கூடாதுதான். நான் இப்படி எல்லாம் நடந்துக்க வேண்டியதா போச்சு. அந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் நான் இதெல்லாம் செய்ய வேண்டியதா போச்சு. இதத்தான் சொல்ல வந்தீங்களா? சொல்லி முடிச்சிட்டீங்களா? தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. என்ன ஒரு எதிரியா பாக்காதீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உக்காரமா தேவி, நீ சாப்பிட்டியம்மா? இல்லம்மா, இனிமேதான் சாப்பிடணும். நீ போய் சாப்பிட்டுட்டு வா, நான் பாத்துக்கறேன். சரிம்மா. நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க, சேர்ந்தே சாப்பிடலாம். போதுமா? பரவாயில்ல, நான் தனியாவே போய்க்கிறேன். ஒரு நிமிஷம். பாய். பத்திரமா போயிடுமா?